श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यश्चद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः पारुषद्याः परशतम् विघ्नम् निघ्नन्ति शततम् विश्वक्षयनन्तमाश्रये व्यासम् वसिष्ठनक्तारम् शक्ते पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातन्तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो देवमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंष्टुतः अशेषागहरं विष्णुं हरिवर्णं हरिं नमः। भगवान् श्रीमन्नारायणनै विष्णुवை குறித்த பல தர்மங்களையும் பல ஸ்தோத்திரங்களையும் பல வைபவங்களையும் சொல்லக்கூடியது ஸ்ரீ விஷ்ணு தர்மம். சௌனக பகவான் அருளி செய்த ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே இப்பொழுது 80வது அத்தியாயம். இது சக்கரஸ்துதி, சக்கரத்தாழ்வார் பற்றியதான ஸ்தோத்திரம் இங்கே இருக்கு. சக்கரத்தாழ்வார் ஸ்தோத்திரம் என்பது தனிப்பட்ட முறையில விசேஷமாக நம் சம்பிரதாயத்தில் இருக்குன்னு தெரியும். சுவாமி தேசிகன் சுதர்சன அஷ்டகம் சாதிச்சிருக்கார், அதுபோல சுதர்சன சதகம் அது பிரசித்தமாக இருந்துருக்கு. சுவாமி நடாதூரம்மாள் சாதிச்சிருக்கார் ஹேதி புங்கவஸ்தலம் அப்படின்னு. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட சக்கரஸ்துதி அதெல்லாம் இருக்கு. பகவானுக்கு சமமாக சக்கரத்தாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணுவது வழக்கம். ஏன்னா பகவத் அம்சம் சக்கரத்தாழ்வார்கிட்ட இருக்கிறபடி நானே. அப்படி ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்க மாதிரி நாம இங்க ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலையும் மகாபலி சக்கரவர்த்தி ஒரு சக்கர ஸ்தோத்திரம் ஒன்று செய்கிறார் என்பதாக இருக்கு. சக்கரத்தாழ்வாரே ரொம்ப விசேஷம், சுதர்சன மந்திரம் விசேஷம், சுதர்சன யந்திரம் விசேஷம், சுதர்சன ஹோமம் விசேஷம் அப்படிலாம் சொல்ற மாதிரி சுதர்சன ஸ்தோத்திரம் அதுவும் விசேஷம்தான். சுதர்சனாஷ்டகம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். சுதர்சனாஷ்டகம் சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டும் இந்த சுதர்சனாஷ்டத்துக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டான்னா சகல பலனும் கிடைக்கும் அப்படின்றார். நீ என்ன ஆசைப்படுறையோ உன்னுடைய மனோரதம் என்னவோ விஷமேபி மனோரத பிரதாமன்னு நவிகன்யேத ரதாங்க துரியகுப்தா. மனோரதம்னா மனசுனால கற்பனை பண்ணி நம்ம என்னென்ன பண்ணாலும் சரி எல்லாம் கிடைச்சிரும். மனோரதம்ங்கிறது ஒரு தேர். தேர் வந்து நேர் பாதையில சமமான பாதையில போனதான் அழகா போகும். விஷமமான பாதை, சமம் இல்லாத மேடும் பல்லவுமான பாதையில போச்சுன்னு அவங்க தேர் கவுந்துரும். எப்பவுமே தேர் போற பாதை அப்படிங்கிறது அது சரியா இருக்கணும். நேர கணமக்கே தெரியும் இல்லையா, திடீர்னு பள்ளம் வந்ததுன்னா தேர் அப்படியே கவுந்துராதோ. தேர்னா நல்லா ஒசரமா இருக்கும் கொஞ்சம் கவுந்துராதோ. அதனாலதான் இன்னைக்கும் கிராமங்கள்லாம் தேர் உற்சவம், திருத்தேர் உற்சவம் அப்படின்னா முதல்ல பர்மிஷன் வாங்கணும் கவர்மெண்ட்ல. போய் டவுன்ல போய் நாவல் பக்கத்துல திருத்தேர் உற்சவம்னா அங்க போய் பர்மிஷன் வாங்குவான். அங்கிருந்து இன்ஸ்பெக்டர்லாம் வந்து பார்த்து ரோடு சரியா இருக்கா தேர் சரியா இருக்கான்னு ரெண்டையும் பார்ப்பான். தேர் போறதுக்கு ஏத்த மாதிரியாக ரோடு இருக்கா, அது மாதிரி தேரும் வந்து சக்கரங்கள்லாம் நேரம் இருக்கா அப்படின்னு அதெல்லாமும் பரிசோதனை பண்ணி அவ ஒரு சர்டிபிகேட் கொடுத்து தேர் போகலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் போக முடியும். அதனால சமமான பிரதேசத்துலாம் தேர் போகும். சமம் இல்லாத பிரதேசத்துக்கு விஷமம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். விஷமமான பிரதேசத்துல தேர் போனா கவுந்துரும். அந்த தேர் மாதிரிதான் நம்மளுடைய மனோரதம் அப்படிங்கிறதும் இதுவும் ஒரு ரதம். மனோரதம்னா ஆசை விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அதுலயும் கடைசியில ரதம் அப்படின்னு வருதோ இல்லையோ. அதனாலயே மனசு அப்படிங்கிற தேர்ல ஏறி ஜாலியா போயின்னு இருக்கான். அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு. மனசுனால என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்கான், இப்படி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம். அதனால அதுக்கு மனோரதம் பெயர். அந்த மனோரதம் கூட சமமான இடத்துல போனாதான் அழகா போகும்.
விஷமமா இடத்துல மேடும் பள்ளமுமா இருக்கிற இடத்துல நமக்கு பொருந்தாத இடத்துல மனோரதம் போச்சுன்னா நம்மளே கவுத்துறோம். அதாவது நம்முடைய ஆசை கூட நல்ல விஷயத்திலே ஆசைப்பட்டு நேர்மையான விஷயத்திலே ஆசைப்பட்டு நேர்மையான முறையிலே அதை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும். அது இல்லாத நமக்கு தேவையில்லாத தேவையில்லாட்டா கூட பரவாயில்ல, நமக்கு பொருந்தாத நமக்கு கூடாத விஷயத்தை நாம் ஆசைப்பட்டு நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது வரலையும் கஷ்டப்பட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்ப இங்க சுவாமி தேசிய என்ன சொல்றாருன்னா, விஷமேபி மனோரத பிரதாவன், சுவாமி இல்லாத விஷயத்தை நீங்க ஆசைப்பட்டா கூட சுதர்சன ஆழ்வார் நடத்தி கொடுப்பார். ஐயோ நமக்கு இது நடக்குமான்னு தெரியல, உதாரணமா கொஞ்சம் பைசா கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம், நமக்கு நம்மளே ராஜாவாகணும் அப்படின்னு ஆசைப்பட முடியுமா, திடீர்னு நாளைக்குள்ள நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட முடியுமா? விஷமேபி மனோரத பிரதாவன்னு. ஆனா இப்ப சுதர்சன அஷ்டகத்துல எப்படின்னு கேட்டா, மனோரதமானது என்னுடைய பாபங்கள்லாம் போய் நான் மோட்சத்துக்கு போகணும், என்னுடைய துஷ்ட சுபாவங்கள்லாம் போகணும், எனக்கு ஞானங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட சுதர்சனாஷ்டகத்தாலே நடக்கும்னு அர்த்தம். அத்தனை விசேஷமானது சுதர்சன ஸ்தோத்திரங்கள், சக்கர ஸ்தோத்திரம், சுதர்சன ஸ்தோத்திரம். இப்ப அது பார்க்கலாம். 80வது அத்தியாயத்துல ஆரம்பம். சௌனக உவாச்ச, பாதாளே நிவசன் வீர ததா வைரோச்ச நிர்பலி காமோபோக சம்பிராத்திய அமுதம் பிராப்ப பராம் விபு. போன அத்தியாயத்திலே கடைசியில பார்த்தோம், மகாபலி சக்கரவர்த்தியை பகவான் எம்பெருமான் வாமனாவதார பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியை ஒரு ரீதியிலே வஞ்சனை பண்ணி கடைசியிலே அவனுக்கு அனுகிரகம் பண்ணார் என்பதாக பார்த்தோம். வஞ்சனை பண்ணி ஏமாத்தி அவனுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் அபகரிச்சுட்டார், எல்லா லோகங்களும் தன்வசமாக்கின்றுட்டார். மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒண்ணுமே இல்லை, இருக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, அப்படி ஆக்கின்றுட்டார். அப்புறம் தானே ஒரு இடம் கொடுத்தார், நீ பாதாளத்துல போய் இரு, உனக்கு அப்புறம் நான் விசேஷமான பதவியெல்லாம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். பெருமாள் ஒரு திருவடியினாலே பூமியை அளந்தா, இன்னொரு திருவடினாலே ஆகாசத்துல அளந்த, அந்த பூமிக்கு கீழே தான் பாதாளம் இருக்கு. இருந்தா கூட பூமியை வந்து பெருமாள் தான் வச்சுட்டு இருக்கார், ஆகாசம் மேல் லோகத்தை சொர்க்கலோகத்தை இந்திரனுக்கு கொடுத்துட்டார். மகாபலி சக்கரவர்த்தி நான் என்ன பண்றதுன்னா, நீ பாதாளத்துல இருந்துக்கோ, எனக்கு கீழே நான் பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லி பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சுட்டார். அங்க அவன் சௌக்கியமா இருந்தானோ, பாதாளத்தை போய் விழுந்தான் அப்படின்னா உடனே கஷ்டப்பட்டான்னு அர்த்தம் நினைக்க வேண்டாம். பாதாள லோகம் சொர்க்கலோகம் மாதிரி சௌக்கியமா இருக்குமா, அந்த மாதிரி ஒரு லோகத்துல பெருமாள் அவன் அனுப்பிச்சிருக்கேன். அதனால அவனுக்கு வேண்டியதான போகங்கள் எல்லாமே கிடைச்சபடியினால அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அங்கே அலம்புடா மித்ரகேசா புண்டரி காதவாமனா கிருதாச்சி மேனகாலம்மா நடுத்துஸ்தஸ்ய சந்நிதவு. ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருந்தானா தேவலோகத்துல, வேணா தேவலோக ஸ்திரீகள்லாம் நிறைய பேர் ரம்பா ஊருசி திலோத்தமான இருக்கா, இங்க யார் இருக்கா அப்படின்னு கேட்டா, அவள்லாம் இங்கேயும் வருவானோ பாதாளத்துக்கும் வருவான், வந்து நர்த்தனங்கள் எல்லாம் ஆடுவார்கள், இவனுக்கு நல்ல பொழுதுபோக்கு கிடைக்கும் அப்படின்னு. ரஜகுர் தேவகந்தர்வாக விஸ்வாவசு புரோகமாக, அது மட்டும் இல்லாம தேவகந்தர்வர்கள் அப்படின்னு பெயர் வச்சவர் விஸ்வாவசு முதலானவர்கள், அவர்கள்லாம் வந்து கானம் பாடுவார்கள், மகாபலியை சாரணர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் செய்வார்கள், மாதிரி சங்கீதம் நர்த்தனம் வாத்தியம் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே, அதாவது போகம் அப்படின்னு மனுஷனுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு கிடைச்சிருந்தது. அதுவும் போச்சா போருமா, சகாதி பூஷிதோ தைத்தியா பபவு பானம் அனுத்தமம், நல்ல மாலைகள், உடம்புக்கு ஆபரணம் அலங்காரங்கள் எல்லாம் கிடைச்சது, நல்ல பானம், நல்லா ஆகாரம் மாத்திரம் இல்லாமல் பானம் செய்வதற்கு நல்லதும் கிடைச்சது. சர்க்கராசவ மாத்விகம்னு சர்க்கரை எல்லாம் சேர்ந்து சர்க்கரா ரசத்தோடு கூட நிறைய அறுசுவை உணவு புஷ்பம் முதலானது, இது எல்லாமே விசேஷமா இருக்கு, எல்லாமே திவ்யமா இருந்துதான். திவ்யமா இருக்குன்னு சொல்லவும் இல்லையா, திவ்யமா இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பூலோகத்துல அப்படி இருக்காது, சொர்க்கலோகத்துல எப்படி இருக்கோ அப்படி இருக்குன்னு அர்த்தம். இந்த பூலோகத்துல இருக்கா மாதிரியே இல்லை, சொர்க்கலோகத்துல இருக்கா மாதிரி நல்ல போகங்கள்லாம் நன்னா கிடைச்சிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் மேல சுஹ்ருத் சுஜன சம்பந்தி பிரித்திய வர்க்க சமன்விதாக, இவன் மட்டும் தனியா இல்லை, இவனுக்கு வேலைக்காரர்கள் நிறைய பேர், இவனுக்கு வேண்டியவர்கள் நிறைய பேர், இவனுக்கு உறவுக்காரர்கள், இவனுடைய சம்பந்திகள் யார் யார் இருக்காளோ எல்லாரும் எல்லாரோடையும் தான் இருந்தான், தான் மட்டும் தனியா இதெல்லாம் அனுபவிச்சுன்னு தான் நடக்காது. எல்லா இஷ்டஜன பந்துக்களோடு கூட நம்ம இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இல்லையா, அவ ஆத்துல இருக்கணும், அப்பப்ப குடிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்,
எல்லாரும் அனுபவிக்கணும். அந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து நல்லா அனுபவிச்சுருந்தா நிறைய ஆபரணங்கள், நிறைய மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள்னு எல்லாம் இருந்துதான். சுர்க்கவாசம்னா எந்த விதத்திலையும் எந்த குறையும் இல்லாமல் நல்ல காமோபோகம் அப்படின்னு சொல்லுவாளே, அதாவது இஷ்டப்பட்டதை அவன் நன்னாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நன்னா அனுபவிச்சுருந்தான். இது எல்லாத்துக்கு மேல முக்கியமான ஒரு விஷயம். பத்னி விந்தியாவளி ராம தஸ்ய தைத்தியபதே ரபூத்து சர்வ லக்ஷண சம்பூர்ணா ஸ்ரீ திவாஜ்யம் வினாபரா. வெறும் காமம் அப்படின்னு இருக்கக்கூடாது, ஆசைப்பட்டது கிடைச்சதுன்னு தர்மம் இருக்கணும். அவருடைய பத்னி விந்தியாவளி அப்படிங்கிறவன் அங்க இருக்கா அவனோட கூட. சர்வ லக்ஷண சம்பூர்ணா, எல்லாம் அழகுனா அவள் தான், பத்னி தான் அவள் தான், வேற யாரும் சொல்ல முடியாது. ஸ்ரீ ரிவா சாட்சா லக்ஷ்மி தேவி மாதிரியே இருப்பாளாம், மகாதேவி மகாலட்சுமி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலையோ, அந்த மாதிரி இவளையும் மகாலட்சுமி பிராட்டியும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்தா யார் ஒரிஜினல் மகாலட்சுமி யார் விந்தியாவளி அப்படின்னு அடையாளமே காட்ட முடியாது. ஒரே ஒரு வித்தியாசம்தான், தாயார் கையில தாமரப்பூ வச்சுட்டு இருப்பார், இவ கையில அது இல்லை. தாமரப்பூவை மட்டும் இவ கையில கொடுத்துட்டோம்னா இவளும் மகாலட்சுமி தான், அவ்வளோ பார்க்கறதுக்கு அத்தனை அழகா இருப்பாளாம். மகாலட்சுமி அப்படின்னு சொன்னா அழகு மட்டும் இல்லை, ஒரு அழகு ஒரு சோபை அப்படின்னு மட்டும் இல்லாமல் அது ஒரு திவ்யமான ஒரு அம்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இவளுக்கும் அது இருந்தது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்காளை பார்த்துதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கோங்கோ அப்படின்னு சொல்லுவா, அழகா இருந்தா மாத்திரம் சொல்ல மாட்டா. என்ன கேட்டா என்ன இவளுக்கு உதாரணமா சாட்சாத் மகாலட்சுமியை சொல்றா, வேற யாரும் உதாரணத்துக்கு மனுஷியா கிடைக்கலையான்னு கேட்டா, நான் தேவி நாபி கந்தர்வி ந அப்சரா நச்ச மனுஷி தஸ்யா ரூபேன சதிர்ஷி பபூவ மனு ஜெயஸ்வர. தேவலோகத்துல இருக்கிற ஸ்திரீயோ மனுஷ லோகத்துல இருக்கிற ஸ்திரீயோ இல்ல அப்சர ஸ்திரீயோ அவள்லாம் உதாரணமா சொல்ல முடியாது இவளுக்கு, ஏன்னா அவள்லாம் இவ மாதிரி அழகு கிடையாது, இவள மாதிரி சோபை கிடையாது, இவள மாதிரி குணம் கிடையாது, எதுவுமே கிடையாது அவளுக்கு. அப்படி வச்சு அவளை எப்படி உதாரணமா சொல்ல முடியும், வேற வழியே கிடையாது. அழகுனா அழகு, அப்படி அழகு பார்க்கறதுக்கு சர்வ லக்ஷண சம்பன்னான்னு முதல்ல சொல்லிட்டு அருளியோ, சர்வ லக்ஷணா கை கால் மூக்கு இதெல்லாம் அழகா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இருக்கக்கூடிய லாவண்யம் அப்படின்னும் எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய சோபா காந்தி அப்படின்னும் எல்லாத்தோடையும் ஆச்சரியமா இருந்தா மகாலட்சுமிக்கு அநேக பத்தினிகள், ஆனா கூட இவதான் ஜேஷ்ட பத்னி. பத்னி சகசிரத்யுதையே பிரதானா தஸ்ய சாபவதே தயா துரமதஸ்தஸ்ய ரமணீயே ரசாதலே சக்திராசீதனுதினம் விவேக பிரதிலோமினி. அப்படி அவ அப்படிப்பட்ட ஒரு மனைவி ஒருத்தி பக்கத்துல இருக்கச்சு, அப்புறம் வேற என்ன வேணும் ஒருத்தனுக்கு, எல்லா மத்த போகங்கள்லாம் இருக்கட்டும், இவள் நல்ல குணத்தோடும் எல்லாத்தோடையும் இருக்கா, இவர்த்திச்ச பக்கத்துல என்ன வேணும், நல்ல அழகா இருக்கா. எல்லாத்துக்கு மேல முக்கியமான விஷயம் அவன் மகா புத்திசாலியா, சரியா அவ தர்மத்துலதான் அவன் மனசு போகும், சரியாக அதை கணித்து அழகாக செய்யக்கூடியவள். அப்ப வேற என்ன வேணும், ரொம்ப சந்தோஷமா இருந்தா. கதா சித்ரமதஸ்தஸ்ய தைத்யராஜஸ்ய பார்த்திவ தீக்ஷ்ணாம்சுர் மத்யமாம் வீதிம் யயௌ வைஷுவதீம் ரவிஹி. ஒரு சமயம் இந்த மாதிரி அவன் சந்தோஷமா இருக்கும்பொழுது ஒரு விஷு காலம்னு ஒரு காலம் வந்தது. சூரியன் விஷு, விஷுனா என்னன்னு கேட்டான்னா வருஷப்பிறப்பு, சித்திர மாச பிறப்பும் ஐப்பசி மாச பிறப்பும் ரெண்டுத்துக்கும் விஷுன்னு பெயர். அப்புறம் தட்சிணாயனம் உத்தராயணம் ஆரம்பத்துக்கு அயனன் பெயர், ஆடி மாச பிறப்பு தட்சிணாயன ஆரம்பம், தை மாச பிறப்பு உத்தராயண ஆரம்பம், இந்த ரெண்டு அயனன் பெயர், ரெண்டு அயனம் ரெண்டு விஷு. நமக்கெல்லாம் சித்திரதான வருஷம் பிறக்கிறது, சித்திர விஷு அப்படின்னு தானே சொல்றோம், அது மாதிரி துலா விஷு அப்படின்னு சொல்லுவான். இந்த விஷு காலம் வந்தானா சூரியன் இருக்கார் இல்லையா, அவர் ஆச்சரியமாக பிரகாசிப்பாராம். அப்படி சித்திர மாசம் வந்து சூரியன் நன்னா பிரகாசிக்கிறார், அப்ப அந்த சமயத்துல பகவானுடைய சுதர்சனன் சக்கரத்தாழ்வார் கருள்யா அவர் அப்பதான் ஒரு விசிட் பண்ணுவாராம் எல்லா லோகத்தையும், குறிப்பா பாதாள லோகத்தை ஒரு விசிட் பண்ணுவார் அப்பதான். யதா யதா ச விஷுவம் பாஸ்கரஹ பிரதிபத்யதே ததா ததா ஹரேஷ் சக்கரம் பாதாளே பரிவர்த்தே. பாதாளத்துல எல்லா லோகமும் இல்ல, பகவான் சுதர்சன ஆழ்வான் அந்த விஷு காலத்துல பாதாளத்துல போய் அப்படி போயிட்டு வருவார். ஸ்ரவந்தி யோஷிதாம் கர்ப்பாஹ தஸ்ய தாராம் சுதாபிதாஹ சஹசா தைத்யபத்ரீனாம் யாசு பும்சாம் சமுத்பவஹ நிஸ்தேஜசோ தைத்யபட பவந்தி ச மஹீபதே.
ஆனா இவருடைய தேஜஸ் தாங்க முடியாது. சுதர்சனர் இருக்காரு, மகா தேஜஸ், கோட்டி சூரியனுடைய பிரபாவம் உண்டு இவருக்கு. அது அவரே வேணும்னா சுருக்கிப்பார், நமக்காக சுருக்கிண்டு சூரியனுக்கு நல்ல வெயிலா இருந்து வச்சுக்கோ, நம்மளால தாங்கவே முடியாது. சில சமயம் வெயில் காலத்துல பார்த்தோம்னா மத்தியானம் 12 மணிக்கு வாசல்ல போனாலே மண்டை வடிச்சிடும் போல இருக்கும். ஆனா அதே மேகத்துக்குள்ள போயாச்சுன்னு வச்சுக்கோ சூரியன், அப்ப நமக்கு வெயில் தெரியாது ரொம்ப. அதே மாதிரி சுதர்சன ஆழ்வார் அவருடைய தேஜஸ் யாராலையும் தாங்க முடியாது, ஆனா சில சமயம் அவரே சுருக்கிப்பார் தன்னுடைய தேஜஸ. இப்ப இந்த விஷு காலத்துல இந்த பாதாளத்துக்கு வருவார், நல்ல தேஜஸோடு வருவாரா, அப்ப அசுரான்னா பாதி பேர் அதுலயே தொலைஞ்சிருவான், அந்த வெப்பம் தாங்காமையே கண்ணெல்லாம் கூசும். அது மாதிரி அசுர பத்தினிகள் இருக்காள், அவளும் ரொம்ப கஷ்டப்படுவா, அந்த வெப்பத்தை இந்த கர்ப்பங்கள் எல்லாம் தாங்காது. அசுர பத்தினிகள் எல்லாம் கர்ப்பவதிகளா இருந்தான்னா அந்த அளவு வெப்பத்தை எல்லாம் அதெல்லாம் தாங்கவே தாங்காது குழந்தைகள்லாம். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டங்கள்லாம் வரும். ஹா ஹா கிருதம் அபூத் சர்வம் பாத்தாளம் அரிசூதன, பாத்தாளம் மொத்தமே ஐயோ ஐயோன்னு கத்தும். ஏன் அந்த மாதிரி பண்றாரு வார் அப்படின்னா, அசுர குலத்தை கொஞ்சம் குறைக்கணும் தான். ஏன்னா மேல மேல அதிகமா வச்சுக்கோங்க, தங்களுடைய ஏற்கனவே அசுர குலம் அடிக்கடி தேவர்களை எல்லாம் ஜெயிச்சுண்டு அதர்மத்தை லோகத்துல பிரிக்கின்னு இருக்கா, அதனால அந்த குலத்தை கொஞ்சம் குறைக்க வைக்கலாம்ங்கிறதுக்காக தான் இப்படி பண்ற. அப்படி பாத்தாளத்துக்கு பகவான் சுதர்சன பகவான் வரைச்ச ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, உடனே அவரை கைகூப்பி ஸ்தோத்திரம் பண்ணுவா, ஜபம் பண்ணுவா. ஜெயபுர் ஜெயபுர்வை முனையஸ்த சார்தபாத்ரா மகோரதாக பிரபூவு பிரணதாச்சானே சித்த கந்தர்வச்சாரணாக, நாகர்கள் சித்தர்கள் கந்தர்வர்கள் சாரணர்கள் இவா எல்லாருமே கை கூப்பிடுவா அவர்கிட்ட. கை கூப்பினா அவர்கிட்ட இந்த பிச்சுக்கலாம், அது மகாபாரதத்தில் கூட வரும். சுதர்சனாஸ்திரம், சுதர்சனாஸ்திரம் பிரயோகம் பண்ணா என்ன பண்ணணும்னு கேட்டா, கிருஷ்ணன் எல்லாரும் கை கூப்புங்க, ஆயுதங்களை கீழே போட்டு கை, நாராயணாஸ்திரம், நாராயணாஸ்திரத்துக்கு ஆயுதங்களை கீழே போட்டு கை கூப்புங்க அப்படின்னா. அந்த மாதிரி இந்த சுதர்சனாஸ்திரத்துக்கு கை கூப்பிட்டா அவர் விட்டுருவார். ஆனா இந்த அசுராளுக்கு கை கூப்பிடறதுக்கு இஷ்டம் கிடையாது, ஐயோ மையோன்னு கத்துவானே தவிர, ஏன்னா அவன் சுபாவம் கிடையாது, அவளுக்கு தெரியவும் தெரியாது, அது பண்றதுக்கு இஷ்டமும் கிடையாது. அப்போ இதை என்ன பண்ணணும், தன் நிசோதித தைத்தியௌகம் தைத்தியஸ்திரீ கர்ப்பஹானிதம், அசுர குலத்தை ஒழிப்பதற்காகவே இப்படி சுதர்சனம் வரைச்ச. இது மகாபலி சக்கரவர்த்தி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டார். என்னது அப்படியா, ஆமா ஒவ்வொரு விஷுவுக்கும் வந்துன்னு இருக்கா, எங்களால் தாங்கவே முடியல அப்படின்னா, என்ன நீங்க மெதுவா சொல்றவங்க, நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன் அப்படின்னு கிளம்பினார். ஆ கிமேதி தியுக்துவா சதோ மத்திய மகோத்ததா, அப்பதான் கொஞ்சம் கல்லு குடிச்சிருந்தாரு வேற அங்க கிடைக்கிறதேன்னு சொல்லிட்டு அந்த மதம் வந்திருக்கு. அதனால அவர் கையில ஒரு கத்தி ஒன்று இருந்தது. விமலம் கட்கமாதாய சதச்சந்திரன் சபவன் முத்து, சதச்சந்திரன் பேர், அது பிரகாசமே 100 சந்திரன் மாதிரி பிரகாசிக்குமா, அப்படி இருக்கக்கூடிய கத்தியை கையில எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க. சுதர்சனாழ்வார் 1000 கோடி சூரியனா இருக்கார், இங்க 100 சந்திரன் மாத்திரம் வச்சுன்னு என்ன பண்றது. ஆனா இது தெரியல, ஏன் தெரியலன்னா, அதான் மத்தியத்துல இருக்கச்ச கொஞ்சம் குடிச்சிட்டு வச்சுக்கோங்க புத்தி கெட்டு போயிடும், அந்த மாதிரி கெட்டு போயிடுச்சு மகாபலி சக்கரவர்த்தி. உடனே அந்த கத்தி எடுத்துன்னு கிளம்பிட்டேன். சந்திரன் சூரியன் அப்படிங்கிற வித்தியாசம் கூட தெரியல, அது வேடிக்கை இங்க இருக்கு, அதுக்கு சதச்சந்திரன் பேர் இருக்கு கத்திக்கு, ஆனா சுதர்சனோட 1 கோடி சூரியனா இருக்க. அப்ப நம்ம சந்திரோதயம் சூரியோதயம் மாதிரி பிரபோத சந்திரோதயம் ஒரு நாடகம் பண்ண நாடகம் பண்ணார் விட்டார், தேசியன் கிட்ட கொடுத்தார். தேசியன் அதை காட்டில் வருஷத்து நாடகம் பண்ணார், அது பெயர் என்ன கேட்டா சங்கல்ப சூரியோதயம். அவர் பார்த்து கேட்டா நீர் ஏன் சந்திரோதயம் பெயர் வச்சாருனார். அவர் சொன்னார், அப்படி இல்லை சந்திரன் உதயம் ஆச்சுன்னா இருட்டு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி அஜ்ஞானம், இந்த நாடகம் படிச்சா அஜ்ஞானம் போயிடும், அதனாலதான் சந்திரோதயம் பெயர் வச்சேன், பிரபோத சந்திரோதயம். பிரபோதம்னா ஞானம், ஞானங்கிற சந்திரோதயம் வந்தா அஜ்ஞானங்கிற இருட்டு போயிடுங்கிற அர்த்தத்துல நான் இந்த பெயர் வச்சேன் அப்படின்னார். அப்ப தேசியன் சொன்னார், சந்திரன் வந்தா கொஞ்சம் தான் இருட்டு போகும், பூர்த்தியா போகாது, சூரியன் உதயம் ஆச்சுன்னா மொத்தமும் உருட்டு போயிடும், இருட்டு போயிடும், அதனால சங்கல்ப சூரியோதயம்னார். இது சூரியோதயம், சங்கல்பம்னா பகவானுடைய சங்கல்பம்னு அர்த்தம். பகவான் சங்கல்பிச்சாருன்னா நமக்கு மொத்த அஜ்ஞானமும் போயிடும், சம்சாரமே போயிடும். அந்த மாதிரி சந்திரோதயத்தை காட்டுல சூரியோதய விசேஷம் இல்லையா, இவன் சதச்சந்திரன் கத்தியை எடுத்துட்டான், அந்த சுதர்சனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்பினான். நிர்யாந்த மத வேகேன தமுதார பராக்கிரமம் விந்தியாவளி நாம சுபா ததார தை தம்பதி, அதி வேகமா கத்தியோட கிளம்புற அவனை பார்த்து விந்தியாவளி அப்படிங்கிற அவனுடைய பாரியானவள் தர்மபத்தினியானவள் முன்னாடி போய் நிக்கிறான். முன்னாடி குவா சித பரிஷத்ய குரோத தாமிரேக்ஷணம் பலிம்
கல்யாணி குணதோஷஜா பிரணயாத்து மிருது பாஷினி. நான் அவரை பார்த்து மிருதுவா பேச ஆரம்பித்தார். மிருது பாஷினி, மிருதுவா பேசுவா அவன் எப்பவுமே. உடனே சட்டுப்புட்டுன்னு சத்தம் எல்லாம் போட மாட்டான். இவன் மகாபலி சக்கரவர்த்தி இப்படி போறது அவளுக்கு இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்ல மாத்திரம் இல்ல, கஷ்டம் கூட. ஏன்னு கேட்டா சுதர்சனரை எழுத்து யாரும் யுத்தம் பண்ண முடியும். இவன் பாட்டுக்கு ஏதோ கல்வி குடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கான். அவங்க கிட்ட மெதுவா எடுத்து சொல்லணும், அப்படி போகாதவங்க நான் சொல்றேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாரோ. ஏன்னா பிரணயாது ரொம்ப பிரணயம் உண்டு, காதல் உண்டு. மிருது பாஷினி, மிருதுவா பேசக்கூடியவள். கல்யாணி, ரொம்ப மங்களமானவள். குணதோஷஜா, நல்லது கெட்டது தெரிஞ்சவள். எல்லாம் இருக்கிற அப்படின்னால அவ பலி மகாபலி சக்கரவர்த்திக்கு முன்னாடி போய் நின்று மெதுவா பேச ஆரம்பிக்கிறா. விந்தியாவளி உவாச்ச, தைத்தியராஜன கோபஸ்ய வசமாகந்தும் அர்ஹசி விமர்ஷ தஜ்ஞ சாமாதீன் பிரயுஞ்சி தபலாபலம் கிமே தர்க்கஸ்ய வா குத்ர கின் நிமித்தம் இஹாகதம் சக்கரமித்தம் விசாரியத்வம் குரோதம் பாஹி பிரசாம்யவா. தைத்தியராஜரே, அசுர சக்கரவர்த்தியே, ஏன் கோபப்படுறது? மே சட்டும் கோபம் வரக்கூடாது எதுக்குமே யாருக்குமே. விமர்சிய, முதல்ல கொஞ்சம் விமர்சம் பண்ணி பார்க்கணும், நல்லது கெட்டது எது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோபிச்சுக்க வேண்டியதா இருந்தா கோபிச்சுக்கணும். அப்படிதானே தவிர முதல்லயே கோபிச்சுட்டு நான் ஓய்ச்சோட வீட்டுடனே கிளம்பினா அது அவனுக்குதான் நாசமாகும். சில சமயம் கோபம் வராமல் நம்ம நல்லபடி சொல்லியே சிலதெல்லாம் சரி பண்ண முடியும். எல்லார்ட்டையும் கோவிச்சுக்கணும் அவசியம் இல்லையா? சில பேர்த்த நல்லதனமா பேசி சரியாக்கலாமே. அது மாதிரி சில பேர்த்த கோவிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் நம்மளை தொலைச்சிருவான். நம்மளை கட்டுல பலவானா இருந்தான்னா. அதனால கோபம் அப்படிங்கறத நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து கோவப்படலாமா இருந்தா அப்புறம்தான் கோவப்படணும். சட்டம் உடனே கோவப்படக்கூடாது. கிமேத்தத்து, அது மட்டும் இல்ல, இந்த சக்கரம் தானே சொல்ற சக்கரம் யாரு, யாருடைய சக்கரம், எங்கிருந்து வந்திருக்கு, இதெல்லாம் முதல்ல விசாரிக்கணும் இல்லையா? அப்புறம் தானே கோபிச்சுக்கணும். நீ பாட்டுக்கு பட்டுன்னு கிளம்பிடுறத திடீர்னு. அதனால அப்படி போக வேண்டாம். குரோதம் பாஹி குரோதம் விசாரியத்துவம் குரோதம் யாகி பிரசாமியவா. யாருடைய சக்கரங்கிறது தெரிஞ்சுக்கும், கோவப்படலாமா பார்த்துக்கும், அப்புறம் நீ வந்து அதுக்கு ஏத்த மாதிரி செய்யணும். பூங்கர்பா நிகிலானே தானவானாம் மகாசுர விநாசயத்தினந்தராம் சர்வதுஷ்ட நிபரணம். இந்த சக்கரத்தினுடைய பிரபாவத்தை பாருங்க. முதல்ல இங்க வெளியில இருக்கோட தொலைக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கிற கர்ப்பங்களே கஷ்டப்படுது, கர்ப்பங்களை கூட தொலைச்சிடுறது. தைத்திய கர்ப்ப விநாசனம் அப்படிங்கிற கர்ப்ப விநாசனமா இருக்கு அப்படின்னா இது சாதாரண சக்கரம், மற்ற சக்கரம் மாதிரி நினைக்காது. கரோதி துக்கமதுலம் காதனாத் பிரதிபக்ஷஜம் புருஷானான் நசர்வத்திர சம்ஸ்திதா ஜெகதப்பதேஹே. சாட்சாத் ஜெகத்பதியான விஷ்ணுனுடைய சக்கரமா இருந்தாதான் இத்தனை பிரபாவம் இருக்கும். அப்போ விஷ்ணுடைய சக்கரமாங்கிறது கேட்டுக்கோங்கோ. கேட்டிருந்தா என்ன பண்ணும் கேட்டா, விஷ்ணுவை என்ன பண்ணுங்கோ? முன்னாடி வாமன பெருமாள் வந்தார் இல்லையா, அப்ப அவரை வரவேற்று பூஜிச்சங்க இல்லையா, அப்போ இதுவும் அதுதான் பண்ணணும். அப்பவும் உங்களுக்கு தெரியும் வாமன பெருமாள் வந்து மொத்த செல்வத்தையும் அபகரிச்சுட்டு விடுவார் அப்படிலாம் அவனுக்கு முன்னாடியே காஷன் வார்னிங் எல்லாம் கொடுத்தா சுக்கராச்சாரியர் சொன்னார். ஆனா கூட வாமன பெருமாள் வந்தார்னா எனக்கு அதை காட்டிலும் பாக்கியம் கிடையாதுன்னு சொல்லி அவரை எத்தனை நல்ல மனசோடு கூட பக்தியோடு கூட வினயத்தோடு கூட பிரணயத்தோடு கூட அவரை சந்தோஷிச்சு உபசாரம் பண்ணிரே. அந்த பெருமாளுடைய சக்கரம் தான் வந்திருக்கு. இப்போ வந்திருக்கவரும் அவர் தான், அவர் அவருடைய அம்சம் இருக்கிறவர் தான். அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு, முன்னாடி நினைச்சு பண்ணதை யோசிச்சு பார்த்து இப்போ அதே மாதிரி செய்யும். நீர் அத்தனை பண்ணிருக்கிச்சே அவர் உங்க லோகம் மொத்தத்தை அபகரிச்சுட்டார் அப்படி வச்சு சண்டை போட்டா என்ன பண்ணுவாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரும். சதுருஷே புருஷே குரோதம் நர குர்வீத தைத்தியவ நது சர்வேஸ்வரே விஷ்ணு எத்திர சர்வம் பிரதிஷ்டிதம். கோபிச்சுக்கலாம்னா யாரை கோபிச்சுக்கலாம்? நீர் போய் தேவர்களை கோபிச்சுட்டேர் அப்படின்னா சரி, அசுரர்களை கோபிச்சுட்டேர்னா சரி, சாட்சாத் பகவானை கோபிச்சுக்கிறேன்னா பகவானை போய் கோபிச்சுக்கணும் யாராவது ஒருத்தர். கோபம் அப்படின்னா யார்கிட்ட கோபம்னு ஒரு வியவஸ்தை இல்லை. அவளைதானே கோபிச்சுக்கலாம், மாத்திருக்காலும் கோபிச்சுக்கலாம், ஆபீஸ்ல இருக்காலும் கோபிச்சுக்கலாம். அப்படி நான் பிரைம் மினிஸ்டர் கோபிச்சுக்கிறேன் கிட்ட போய் சண்டை போட முடியுமா? மகாராஜா கோபிச்சுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சர்வேஸ்வரனான பகவானை போய் நான் கோபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பைத்தியகரத்தனமா இருக்கு. தத் பிரசீத மகாபாக சௌபைஹி ஜெகத்பதி சரண்யம் சரணம் விஷ்ணு எம் பிரணம்ய நசீததி. விஷ்ணு கோபிச்சக்கூடியவர் இல்ல, அவர் சரணாகதி பண்ணப்படக்கூடியவர். அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணணும். என்னானாலும் சரி, பகவான் சரண்யன் அப்படின்னு நானே தவிர அவன் கோபத்துக்கு அருகன் இல்லையே.
அதனால அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவனை சரணாகதி பண்ணணும், பகவானை எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் அவன் காலில் விழுந்து சேவிக்கணும், சரணாகதி பண்ணணும். அதனாலே சர்வ காரண பூதஸ்ய தேவதேவஸ்ய சக்ரிணா சச்சக்கமதி வர்த்தேத மர்த்திய தர்ம மகாசுர. சர்வதேவ தேவனான பகவானுடைய திரு ஆயுதமாக இருக்கக்கூடியவர், அவர் போய் நான் போய் சண்டையெல்லாம் போட முடியுமா? அதெல்லாம் யோசிச்சு பாரு. ஒரே வழிதான், பெருமாள் காலில் விழுந்த மாதிரி இவர் காலில் விழுந்துடும். பிரசாத்ய சக்கரநாமானம் கோவிந்தம் ஜகதோ குரும் சேசே சர்வ தர்மஜா சரணம் விரஜகேசமம். சர்வ தர்மஜாங்கிற நமக்கு தர்மம் தெரியுமே, நான் புதுசா சொல்ல வேண்டாம். சேயசே நல்லா சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், நானும் சௌக்கியமா இருக்கணும், நீரும் சௌக்கியமா இருக்கணும்னா முதல்ல போய் சரணம் விரஜ கேசவம் பகவானை சரணாகிதி பண்ணும். சக்கரத்தாழ்வார் ரூபத்தில் வந்திருக்காரு, அவரை சரணாகிதி பண்ணிடும். நமக்கு நல்லது இதுதான், எப்பவுமே நல்லது சொல்றது கூட நாலு பேர் இருக்கு. ராவணுக்கும் நல்லது சொன்னா சில பேர் கேட்கல, வாலிக்கும் நல்லது சொன்னா தாரா, பகவானை போய் சரணாகிதி பண்ணுங்கன்னா தாரா கேட்கலையே. நல்லது சொல்றவா இருக்கா? இல்லைங்கிறது இல்ல, இந்தியாவிலையும் நல்லது சொல்றா இப்போ. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றா, சம்ஸ்மரஸ்வச தைத்யேந்திர பிரஹ்லாதம் ஸ்வபிதாமகம் பிரஷ்டராஜ்யேன பவதா ஸ்பர்த்த வியோகம் இதி பிரபோ சவ்யாஜகார பகவானே தவ அனுகிரக காமியா. இன்னொரு விஷயம் சொல்றா, நீங்க ஒண்ணு பண்ணுங்களே, நான் சொல்றது இருக்கட்டும், பிரஹ்லாதன் கொஞ்சம் நினைங்கோ, தாத்தா அவர் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் முன்ன என்ன சொன்னார், போன தடவை வந்திருக்கச்ச போன அத்தியாயத்துல பாமன பெருமாள் சரித்திரத்துல பிரஹ்லாதன் கடைசியில வந்து என்ன சொன்னார் உங்ககிட்ட, உனக்கு எப்ப ஏதாவது வேணும்னா என்ன நினைச்சுக்கோ, நல்லதோ கெட்டதோ எதுவானாலும், பெரிய ஆபத்து போகணும்னாலும் இல்ல பெரிய நல்லது நடக்கணும்னாலும் எதுவானாலும் என்ன நினைச்சுக்கோ, நீ ஸ்மரித்த மாத்திரத்திலே நான் வந்து விடுவேன், உனக்கு ஹிதத்தை உபதேசம் பண்றேன், ஐடியா கொடுக்கிறேன் அப்படின்னு பிரஹ்லாதன் சொல்லிருக்க ஏற்கனவே. அதனால நீ பேசாம கண்ணை முடிந்து தாத்தா பிரஹ்லாத ஆழ்வான நினைச்சுக்கும், அவர் வருவார், அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யும், திடீர்னு சண்டை கண்டா போடுறேன் அப்படின்னு கத்தி எடுத்துன்னு கிளம்பாதியோ. அப்படியான பிரஹ்லாத ஆழ்வான நினைச்சா அவர்கிட்ட கேட்டுக்கும், அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யறான். தோ மகாபாகு சதே ஸ்ரேயோ பிதாசியதி சாட்சாத் விஷ்ணு பக்தன், விஷ்ணு பக்தர்கள்லயே நம்பர் ஒன் அவர், உனக்கு நல்லதை தவிர வேற சொல்ல மாட்டார். அதனாலே பிரஹ்லாத ஆழ்வான் நினைச்சு நீர் அவர் சொல்றபடி செய்யும் அப்படின்னு சொன்னார் விந்தியாவளி. அவள் தானே ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல ஒரு ஐடியாவும் கொடுத்திருக்கா. சவுனகோவாச்ச ஏதத்வச்சனமா கன்யா ததா வைரோச்ச நிர்பலி யயோ ததார்த்தமாதாய விஷ்ணு சக்கரஸ்ய பூஜக. சொன்னதை கேட்டு மகாபலி சக்கரவர்த்தி உண்மையை புரிஞ்சின்றா, நல்லது சொல்றதுக்கு இருக்கா இல்லையா, இவளை கொண்டாடக்கூடியவன் எப்பவுமே. உடனே அந்த கத்தியை கீழே போட்டான், நிறைய தீர்த்தம் புஷ்பங்கள் எல்லாத்தையும் கையில எடுத்திருந்தான், சக்கர பூஜா பண்ணணும், சக்கரத்தாழ்வனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு கிளம்பிட்டான். சதர்ஷ சமாயாந்தம் அனந்த கரசங்கினம் சக்கரம் அக்ஷய சக்கரஸ்ய விஸ்வஸ்ய பரிபாலகம். அத சக்கரத்தாழ்வன் வந்துருக்கேன். சக்கரத்தாழ்வன் எப்படி கேட்டான்னா, உலகத்தையே கொடுத்துருவார் அப்படின்னு மாத்திரம் இல்லை, உலகத்தையே ரட்சணம் பண்ணுவார், அதுவும் அவர் தான் தொக்க மொத்தத்தையே ரட்சணம் பண்ணக்கூடியவர் அவர், விஸ்வஸ்ய பரிபாலகம் அப்படின்னு. அப்போ அந்த சக்கரத்தாழ்வாரை பார்த்தான், உடனே பழைய ஞாபகம் ஒண்ணு வந்தது, பிரஹ்லாதாழ்வன் ஒரு விஷயம் சொல்றார், சஸ்மாரத பலி சர்வம் பிரஹ்லாத வசனம் இருப்ப ஜகாதயச்ச கோவிந்த பிரசாத சுமுக பிரபு பக்தி நம்ரஸ்தோ பூத்வா. பிரஹ்லாதன் ஒரு விஷயம் சொல்றார், அப்பா சாட்சாத் பகவானே உங்ககிட்ட வந்து யாச்சனம் பண்ணி இந்த லோகத்தை எல்லாம் எடுத்துட்டார், அந்த பகவானை நீ எந்த காலத்திலையும் கைவிடாத, எப்போ ஆனாலும் அவர் உன்னை காப்பாத்துவார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா. அதனால அதை நினைச்சு பார்த்தேன், அந்த பகவான் தான் இப்ப சக்கரத்தாழ்வான் ரூபத்தில் வந்திருக்கார். உடனே தலை குனிஞ்சு கை கூப்பி பக்தி நம்ரஸ்ததோ பூத்வா பூத பவ்ய பவத் பிரபோ துஷ்டா வாசுதேவஸ்ய சக்கரம் அவ்யக்த மூர்த்தினஹா. பக்தியோடு கூட கையை கூப்பி கொண்டு அந்த சக்கரத்தாழ்வானை பார்த்து ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். பகவான ஸ்தோத்திரம் பண்ண முடியும், அவர் அப்படியே நின்றுட்டார். சக்கரத்தாழ்வார் ஜுவாலா மாலா கராலாந்த முத்திய திந்து சம பிரபம் மத்தியான்ஹார்க்க சமாபாசம் தேஜச பிண்ட சம்ஸ்திதம். அப்படியே ஆகாச பார்த்தான சுத்தி ரவுண்டா தானே சூரியன் இருக்கார், ஒரு வட்டமாக
பல பலப்பலான்னு அப்படியே ஜொலிக்கிறது இல்லையா, தக தகன்னு ஜொலிக்கிறார். அந்த சூரியனை நம்ம கண்ணு முன்னாடி வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சக்கரத்தாழ்வா இருக்கார், சக்கரமா இருக்கார், அப்படி ஜொலிச்சுன்னு இருக்கார். தன் திருஷ்டுவா தேஜசாம் ராசிம் உபசங்கம்யசா விபும் உவாச தைத்திய சார்தூலக பிரணிபத்திய கிருதாஞ்சலி. நேரம் அந்த சக்கரத்தாழ்வார் கிட்ட போய் அஞ்சலி பண்ணி தரையாடைய வணங்கி அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். அம்பலிருவாச்சம் அனந்தஸ்யா பிரமேயஸ்ய விஸ்வமூர்த்தேர் மகாத்மா நமாமி சக்ரிணச்சக்கரம் கரசங்கி சுதர்சனம். சாட்சாத் அனந்தன் என்னும் அப்பிரமேயன் என்னும் இருக்கக்கூடிய எம்பெருமான், சர்வலோகத்துக்கும் அந்தரியாமல் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கையில இருக்கக்கூடியவர் இந்த சக்கரத்தாழ்வார். அவருக்கு அதனாலே சக்ரி அப்படின்னு பெயர். அந்த சக்கர ரூபஸ்ய சக்கரினான்னு சொல்ற மாதிரி அந்த சக்கரியான எம்பெருமானுடைய சக்கரமாக இவர் இருக்கார். அப்ப இவரை நான் சேவிக்கிறேன். சகசிரமிவ சூர்யாணாம் சங்காதம் வித்யுதாமிவ காலாக்னிவயச்சக்கரம் தத்விஷ்ணோ பிரணமாமியகம். ஆயிரம் சூரியன் வந்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார், இல்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மின்னல்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கார், இல்ல காலாக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகா அக்னி, பிரளய காலத்துல வரக்கூடிய அக்னி, உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய அக்னி இது, அந்த அக்னி அது எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குவார். அவரை சேவிக்கிறேன். துஷ்ட ராகு கலச்சேத சோனிதாருண தாரகம் தன்னமாமி ஹரேஷ் சக்கரம் சதநேமி சுதர்சனம். சுதர்சனவர் சுத்தி நேமி எல்லாம் இருக்கு, நிறைய கூர்மையான பாகங்கள்லாம் இருக்கு. துஷ்டர்களான அசுரர்களை எல்லாம் ஒழிச்சுடுவார். அதனால அப்படிப்பட்டவரை சேவிக்கிறேன். யஸ்யாரகேஷு சக்ராத்யா லோகபாலா விவஸ்திதாஹ ததந்தர்வசவோ ருத்ராஹ ததைவ மருதாங்கனாஹ தாராயாம் த்வாதசாதித்யாஹ சமஸ்தாஸ்ச ஹுதாசனாஹ தாராஜாலே த்யஸ் சர்வே நாபிமத்யே பிரஜாபதி. சகல லோகமும் அவருடைய சக்கரத்தாழ்வாருடைய திருமேனியில் இருக்கான். அதுவும் சக்கர தேவர்கள் இருக்காளாம், திக் தேவதைகள்லாம் அவருடைய எட்டு பக்கம் இருந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வசவஹ ருத்ராக மருத்தேவர்கள், வசுதேவர்கள், ருத்ர தேவர்கள், ஆதித்ய தேவர்கள், இதெல்லாம் சக்கரத்தாழ்வானுடைய திருமையில அவ எல்லாருமே உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கா. அவள்லாம் ரட்சிச்சுட்டு இருக்காரு இவர். அப்புறம் சமுத்திரங்கள், பர்வதங்கள், அதெல்லாமும் அவர் அவருடைய திருமையில இருக்கான். சமஸ்தனேமிஸ்வகினா எஸ் வித்யா பிரதிஷ்டிதாக எஸ் ரூபமனிர்தேசியம் அபி யோகி விருத்மயி. அது மாத்திரம் இல்ல, சகல வித்தியைகளும் சகல கல்விகளும் அவருடைய திருமேனிக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திருமேனியை யார் தியானம் பண்ண முடியும், ரிஷிகளுக்கு கூட தியானம் பண்ண முடியாது. யத் பிரமத் சுரசங்கானாம் தேஜச பரிபிரம்மணம் தைத்யோஜசாம் ச நாசாய தன் நமாமி சுதர்சனம். ஒரே தேஜஸ் வச்சுண்டு தேவர்களை ரட்சிக்கிறார், அசுரர்களை ஒழிக்கிறார். அப்படிப்பட்ட அபார சக்தி படைத்த சுதர்சனரை சேவிக்கிறேன். ஸ்வபாவ தேஜசா யுக்தம் எதற்காக்னிமயம் மகத் விசேஷத்தோ ஹரேர்கத்வா சர்வதேவமயங்கரம். இவருக்கு இருக்கக்கூடிய தேஜஸ்ங்கிறது உண்டாக்கினதில்லை, இயற்கையாகவே அப்படி தேஜஸா பிரகாசிக்கக்கூடியவர், சர்வதேவ மயமாக இருக்கக்கூடியவர். துர்வத்த தைத்தியமதனம் ஜகத பரிபாலகம் தன் நமாமி ஹரேஷ் சக்கரம் தைத்திய சக்கர ஹரம் ஹரி பரம். இந்த ஹரியனுடைய சக்கரம் அப்படிங்கிறது அசுர சக்கரத்தை ஒழிச்சுடுவான். அசுர சக்கரம்னா அசுர ஆர்மின்னு அர்த்தம். அவளை எல்லாம் ஒழிச்சுடுவார். கரோத்து மே சதா சர்மா தர்மதாஞ்ச பிரயாத்து மே பிரசார சுமுகே கிருஷ்ணே தச சக்கரம் சுதர்சனம். அந்த சுதர்சனாழ்வார் கிருஷ்ணனுடைய சக்கரமாக இருக்கக்கூடியவர், எனக்கு அனுகிரகம் பண்ணுவார், மங்களத்தை பண்ணுவார். ஸ்வபாவ தேஜசா யுக்தம் மத்தியான்ஹார்க்க சமப்பிரபம் பிரசீத சயுகே தீனாம் சுதர்சனம் சுதர்சன சுதர்சனம் வித்யுஜ்வாலா மகாகக்ஷம் தகாந்தர்மயத்தமஹ. சுதர்சனம் பெயர் வச்சவர், நல்லா சேவை கொடுப்பார் நமக்காக, தன்னுடைய பிரகாசத்தை எல்லாம் சுருக்கி கொண்டு நல்ல தேஜஸை கொடுப்பார், நமக்கு நல்ல சேவை கொடுப்பார், நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். இப்படி சுதர்சனங்கிறதுக்கே நிறைய அர்த்தம் உண்டு. அதனால அவர் பார்த்து அந்த சுதர்சன பாட்டு பிரார்த்தனை பண்றார். தகாந்தர்ம மயத்தமஹா சுதர்சனரே, உம்முடைய பிரகாசத்தினாலே என்னுடைய ஹிருதயத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இருட்டை போக்கடிச்சிருமே, வெளி இருட்டெல்லாம் போக்கடிக்கிறையே, உள்ளுக்குள்ள ஒரு இருட்டு இருக்கு. அந்த இருட்டு பல விதமா இருக்கு. ஒண்ணு அஜானங்கிற ரூபத்துல இருக்கு, இன்னொன்னு பாபம் அப்படிங்கிற ரூபத்துல இருக்கு, கெட்ட குணங்கள்
அப்படி பல ரூபத்தில் இருக்கு. அந்த இருட்டையெல்லாம் நீர் அழிச்சிடும். ஜகினோ விஷய கிராகி மனோகிரக விசேஷ்டிதம் விஸ்போட்டையா கில அம்மாயாம் குருஷ்வ விமலாமதி. எனக்கு இருக்கக்கூடிய அஜானத்தை எல்லாம் போக்கி எனக்கு நல்ல புத்தியை கொடு, சுத்தமான புத்தி, நல்ல புத்தி, எம்பெருவான் கிட்ட பக்தியோடு கூடிய பக்தி, பக்தியோடு கூடிய புத்தி, இதை எனக்கு கொடுக்க வேணுமே என்பதாக பிரார்த்திக்கிறார். இங்கே சுதர்சன ஸ்துதி அப்படிங்கிறது இதுதான், கிட்டத்தட்ட வந்து 12 ஸ்லோகம் இருக்கு இதுல. அப்படி சுதர்சன ஆழ்வாரை குறித்து எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் அப்படின்னும், என்னுடைய அஜ்ஞான இருட்டை போக்கும், என்னுடைய பாபங்களை போக்கடிக்க வேணும் அப்படின்னு இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார். சவணக உவாச்ச ஏவம் சம்ஸ்தூயபானம் தத்து வன்னி பிண்டோபமம் மகத்து பபூவ பிரகடம் சக்கரம் தைத்திய சக்கரபதேஸ்ததா. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணா சுதர்சன ஆழ்வார் ரொம்ப சந்தோஷமாச்சு, பிரீத்தியாச்சு. அவர் நல்ல சேவையெல்லாம் கொடுத்தார், இவனும் நல்லா சேவிச்சான். தத ரிசச்ச மகாபாஹு பிரபாமண்டல துர்திருஷம் அக்னி ஜுவாலா கதம் தாமிரம் தப்த சக்கரமிவாபரம். அவர் சூரிய மண்டலம் மாதிரி இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை அழகாக சுதர்சனாழ்வார் சேவித்தார். அவரை இவர் சேவித்தார், மகாபலி சக்கரவர்த்தி சேவித்தார். பிரமதஸ்த சக்கரஸ்ய நாபிமத் ஜெய மகாபதி. அவர் தன்னுடைய பிரகாசத்தை சுருக்கிக்க அவர் திருமேனில என்னென்ன லோகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தான், வேடிக்கை பார்க்கறாமே பார்த்தான், கை கூப்பிண்டி சேவிக்கிறான் எல்லாத்தையும், நட்சத்திரங்கள், ஆகாசங்கள், சூரியன், சந்திரன், என்னென்ன இருக்கோ அது மாதிரி தேவர்கள், அசுரர்கள் எல்லாருமே இருக்கான். ருத்ராதித்யான் சமருதாம் சாத்தியான் ஆஞ்ச மகிபதேன்னு மொத்த பேரும் அங்க இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு திருப்பி திருப்பி உயர்ந்து சேவிக்கிறான். புரோவாச்ச பூஜோபி நமோ நமஸ்தே நமோ நமஸ்தே ஸ்திதி தைத்யராஜா நமோ நமஸ்தே நமோ நமஸ்தேன்னு ஜெய திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். என்னோ சுபம் சேதசி வாயு வேக என்னோ சுபம் வாசி ஹுதாசனோத்த எச்சா சுபம் சேதசி வாயு வேக என்னோ சுபம் வாசி ஹுதாசனோத்த. அதான் சக்கரத்தாழ்வார் எப்படின்னு கேட்டானா, தேஜஸ் தேஜஸ் அப்படின்னு பார்த்தா சூரிய மாதிரி தேஜஸ், வேகம் அப்படின்னு பார்த்தா வாயு மாதிரி வேகம், குளிர்ச்சி அப்படின்னு பார்த்தா ஜலம் மாதிரி குளிர்ச்சி, எல்லாம் இருக்கும் அவர்கிட்ட, பஞ்சபூதங்களும் அவர்கிட்ட இருக்கு போல இருக்கு. அப்படின்னா அதனால அவர்கிட்ட என்ன அசுபம், என்னுடைய மனசுல என்ன அசுபம் இருக்கோ, கெட்ட எண்ணம் இருக்கோ அதெல்லாம் போக்கடிக்க வேணும், என்னுடைய வாக்குல என்ன கெட்டது இருக்கோ அதெல்லாமும் போக்கடிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரசீத சத்கார கிருத்தம் அமாகம் பிரயாது தேநாசம் அனந்த வீரிய சதாஞ்ச சன்மார்க வதாம் மராம் சிஸ்திரி பவந்தி அச்சுதபா தயுக்மே அனுகிரம் பண்ணும் சக்கரத்தாழ்வாரே. நான் உமக்கு நிறைய பூஜைகள்லாம் பண்றேன், எம்பெருமானுடைய திருவடியில என்னுடைய மனசு இடைவிடாமல் ஈடுபடணும், அதை எனக்கு வரமா கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்ச. இப்படியாக இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்த அத்தியாயம் சவணக உவாச்ச ஏவம் ஸ்துதே ததஸ்தஸ்மின் விஷ்ணு சக்கரே சுதர்சனே புஷ்பவருஷ்டிர் பலே மூர்த்தி நிபபாத் ஆந்தரிக்ஷதா. இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி சுதர்சனாழ்வார் கை கூப்பிட்டு நிக்கிறார். சுதர்சனாழ்வாரும் அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக மேல ஆகாசத்திலிருந்து புஷ்ப வருஷம் பூ மாறி பொழிந்துதான் இந்த ராஜா மேல. பரிஹிருத்த தைத்தியேந்திரம் யயோ சக்கரம் யதேச்சையா. அவனுக்கு சேவை சாதிச்ச சக்கரத்தாழ்வார் அதுக்கப்புறம் அங்கிருந்து மறைஞ்சுட்டார் அப்படின்னு. பூர்வவத் ஸ்மரணம் பிராபிய சஸ்மார ஸ்வபிதாம் ததஸ்தத் அற்புதம் திருஷ்டா சக்கரஸ்ய ஆகமனம் ஹரேஹே. பூர்வவத் ஸ்மரணம் பிராபிய சஸ்வார ஸ்வபிதாமகம். இவன் சக்கரத்தாழ்வாருடைய சேவையினாலே அப்படியே மயங்கி நின்னவர், அப்படியே கண்ணை மூடிந்து இருக்க சக்கரத்தாழ்வார் போனப்புறம் மெதுவா கண்ணை திறந்தார் மகாபலி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சார், சக்கரத்தாழ்வார சேவிச்சாச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சா உடனே பிரஹ்லாதனுடைய நினைவு வந்தது. அவர் அனுகூலத்தால் தான் எல்லாமே நடக்கிறது, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவரை தான் ஸ்மரிச்சுக்கணும், அதனால பிரஹ்லாதனை ஸ்மரிச்சார். கச்சதா பூர்வமாரியேன ஸ்மர்த்தவியோகம் இதீரித்தம் தம் ஸ்மரிஷ்யாமி தைத்தியேந்திரம் சனஸ்ரேயோ விதாசி. முன்னாடி சொல்லிட்டு போனாரே, உனக்கு என்ன வந்தாலும் என்னை நினைச்சுக்கோ அப்படின்னு, இதோ இப்ப நினைச்சுக்கிறேன், அவர் வந்து எனக்கு நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லச்ச. சம்ஸ்மிருத சபாதாளம் ஆஜகாம மகாமதி உத்தியோ சக்கரோத்யதகர சாட்சாத் பகவான் இவகேசவா. அப்ப நேர சாட்சாத் பகவானே வந்தா மாதிரி பிரசாதம் வந்துட்டார். ரொம்ப யோகிகள்லாம் பகவானை ஸ்மரிச்சானா உடனே பகவானே நேரம் வருவார் அப்படின்னு கதை கேட்டிருக்க முடியும்.
அந்த மாதிரி இப்ப பிரகலாதனை ஸ்மரிச்சானா பிரகலாதனே நேரம் வந்துட்டான், நாலு கையோட இருக்கார், இவரு விஷ்ணு மாதிரி இருக்கார். ஏன்னா பகவத் பக்தர்களுக்கு அங்கெல்லாம் நாலு கை உண்டு, அந்த மாதிரி நாலு கை, அதுல சங்கம் சக்கரம் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காரு இவரும். சாட்சாத் பகவானே வந்தா மாதிரியாக ஆச்சரியமா வந்தார். தம் ஆகதமதோத்தாய, அவர் வந்த உடனே அவரை சேவிச்சு அவருக்கு என்னென்ன உபசாரமோ எல்லாத்தையும் பண்ணார் மகாபலி. பலிர்வாச்ச தாத்தாங்கிரி தர்சனாதத்ய பாவித்தோஸ்மி அபகல்மஷா திவச்சிதோப்பியஹம் மன்யே சக்ராதாத்மா நமுத்தமம் திரைலோக்கியா ஹரணாதுக்ரம் யத் துக்கம் ஹிருதயே மம தச்சாந்தம் பாதசம்பர்க்கம் உபேத்ய பவதோ மம. உன்னை பிரகலாதனை சேவிச்சுட்டு சொல்றார், தேவதையருடைய சேவை இன்னைக்கு கிடைச்சே இதை காத்த விசேஷம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏனால் நான் பண்ண பாக்கியம் யாருக்கு உண்டு? இப்ப பெருமாள் சக்கரதாரோட சேவிச்சேன், உடனே மகாபாகவதரான உண்மை சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு நிறைய ஆசனங்கள்லாம் கொடுத்தார், அதாவது நல்ல அத்தியபாத்தியங்கள்லாம் கொடுத்து வர ஆசனம் சிரேஷ்டமான ஆசனத்தை கொடுத்து அந்த பிரகலாதனை அவர் உட்காண்ட அப்புறம் பிரகலாதன் இதுவா கேட்கிறார். பிரகலாத உவாச்ச பலே புரூஹி எதர்த்தம் தே ஸ்மிருதோகம் அரிசூதனா. மகாபலி, குட்டா வந்துடுறேன்னு சொன்னேன், நினைச்சா வந்துடுறேன்னு சொன்னேன், நீ நினைச்சே வந்துட்டேன், ஆனா எதுக்கா நினைச்ச? நான் உனக்கு என்ன செய்யணும்? உனக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கா, என்ன நல்லது நடந்திருக்கா, என்ன விஷயம்னு கேட்டா. நினைச்சா வந்துடுறேன் அப்படின்னா உன்னே எதுக்கிறதாலும் நினைச்சுட்டு இருக்க கூடாது இல்லையா, ஏதோ ஆபத்து வரச்சான்னு நினைக்கணும். பலி உருவாச்ச, பலி சொன்னார், தாத்தேனாஹம் புராஜ்யத்தோ பிரஷ்டராஜ்யேன தேவலே சம்ஸ்மர்த்தோஸ்மி சந்திக்தம் ஸ்ரேயோ வக்ஷ்யாம்யஹம் ததாம். அப்போ பலி சொன்னார், நீர் தானே சொன்னீர் ஏதாவது நல்ல வைபவமோ நல்லதோ கெட்டதோ இருந்தா என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு. அதான் இப்ப நினைச்சுட்டேன், நான் பகவான் அனுகிரகம் தான் பண்றேன், ஒன்னும் குறவில்லை. ஆனால் சோகம் ராஜ்ய பரிபிரஷ்டா விஷயா சக்தி விபூஷிதா இந்திரியர் அவசஸ்தாத்தா எத்காரி அந்த பிரசாதிமாம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, என் மனசுல நிம்மதி இல்லை. ஒரு பக்கம் பார்த்தா ராஜ்யம் எல்லாம் போயிடுத்தேன்னு தோணின்னு இருக்கு, எல்லா ராஜ்யமும் என் கையில இருந்து, தேவலோக ராஜ்யம் பூலோக ராஜ்யம் அதெல்லாம் போயிடுத்தேன்னு ஒரு பக்கம் தோன்றது. இன்னொரு பக்கம் பார்த்தாலும் இங்க என்ன குறவு, ராஜாவுக்கு மேல நான் இருக்கேன், விஷய அனுபவம் போக அனுபவங்கிறது இங்க குறவு இல்லாம இருக்கு. அப்போ இந்திரியங்களை கொண்டு நிறைய போகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருக்கும்போது அதுவும் எனக்கு சரிப்பட மாட்டேங்கிறது. இன்னும் இதே தன இந்திரியங்கள்லாம் அனுபவிச்சுட்டு எத்தனை நான் இருக்கான், ஏன்னா ஆசை விடலையே. ஆசை உடனே கொஞ்சம் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட எப்ப எல்லாத்தையும் பகவான் பிடிங்கிட்டு விட்டாரோ அபகரிச்சுட்டு விட்டாரோ அப்ப எல்லாத்திலையும் ஆசை விட்டுட்டுனா இருக்கணும், அதான முக்கியம். அவ அபரிச்சுட்டு போனப்புறம் மறுபடியும் ஆசை இருக்கு, நமக்கு அந்த ராஜ்யம் இருந்து இந்த ராஜ்யம் இருந்து அப்படின்னு பழைய கதையை நினைச்சுட்டு இருக்கேன். இல்லாட்டா இங்க இருக்கிற கதையில இங்க நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், மொத்தம் சேர்த்து வைராகி வந்து பகவானுடைய திருவடி தான் சொல்லி தபஸ் பண்ணலாமே, அதெல்லாம் பண்ண முடியல எனக்கு, என் மனசு அப்படி ஆசையை விட மாட்டேங்கிறதே. அப்ப நான் என்ன பண்ணணும், என் புத்தி கெட்டு போறது. இப்போ இந்த போகத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கேன், போகம் இல்லாட்டா பழசையே நினைச்சுட்டு இருக்கேன், அவர் இப்படி பிடிக்கின்றாருன்னு எனக்கு ஏதாவது வழி சொல்லும்ல. பிரகலாத உவாச்சா, அழகா ஒரு விஷயம் கேட்டிருக்காரு, இப்போ அதாவது எத்தனை அனுபவிச்சாலும் போறாது, அதே சமயம் முன்னாடி அப்படி எல்லாம் இருந்திருக்கோம் இல்லையா, அது இப்ப இல்லையான்னு அது ஒரு கஷ்டம், இப்படி எல்லாம் இருக்கு. பிரகலாத உவாச்சா எதி மத்வச்சனம் தாத்தா ஸ்ரத்ததா சீதம் பலே தன் தேவதேவ மனகம் பிரயாகி சரணம் ஹரிம். பிரகலாத சொன்ன, அப்பா நான் சொல்ல போற வார்த்தையும் நீ மதிப்பு கொடுத்து கேட்கறதா இருந்தா சொல்றேன், எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் நான் வச்சிருக்கேன், நீ என்ன கேள்வி கேட்டாலுமே, நீ எத்தனை தடவை என்ன கூட்டு எத்தனை கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான், பகவானை சரணாகதி பண்ணு. இதுதான் நல்லதுக்கும் இதுதான் கெட்டதுக்கும் இதுதான் எல்லாத்துக்கும் இதுதான். சப்தாதிஷ்வனுரக்தானி தவாக்ஷாண்யசுராதிபா சப்தாதயச்ச கோவிந்தே சந்தே பவ்யவகாரதா. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு நிறைய அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு, நிறைய அனுபவிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற, சரி இந்த அனுபவ வஸ்துக்கள்லாம் கொடுத்தது யாரு, லோகத்துல இந்த வஸ்துக்களை சிருஷ்டிச்சது யார், பகவான் தானே, பகவான் தானே சிருஷ்டிச்சது. நீ நன்னா தேன் சாப்பிடணும் அப்படின்னா தேன் அப்படின்னு ஒரு வஸ்துவை சிருஷ்டிக்கிற, ஒரு பூ இருக்கும் இல்லையோ, பூக்குள்ள தேன் இருக்கு, அந்த தேனை சிருஷ்டிச்சது யாரு, அந்த தேன்ல ஒரு அற்புதமான ரசம் இருக்கே மதுர ரசம், தேனுக்குள்ள மதுர ரசமும் பூவுக்குள்ளே நல்ல மனத்தையும் இதெல்லாம் வைத்தது யாரு, எல்லாமே பகவான் தானே. அப்ப ஆசைப்படுறது தப்பு இல்லப்பா,
ஆனா ஆசைப்பட்டதா அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறவன் பகவான் தான். ஏன்னா அவன் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கான், அதை அனுபவிக்கும்படி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதனே சொன்ன புஷ்பம் இருக்கு, புஷ்பத்துல தேன் இருக்கு, ஆனா நாம அந்த தேனை சாப்பிட முடியாது, எடுத்து கஷ்டம். ஒரு ட்ராப் தான் இருக்கும், ரொம்ப பியூர் தேன் நல்லா இருக்கும் அது, ஆனா நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கணும். அப்ப என்ன பண்றாங்க கேட்டானா, இந்த தேனீங்க எல்லாம் அதெல்லாம் அந்த தேனை எடுத்து சேர்த்து வைக்கிறது, கடைசியில அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு வழி வச்சிருக்கான் பகவான், எல்லாத்துக்குமே வழி வச்சிருக்கான். அப்போ நீ என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ, பரவாயில்ல. கந்தான் உதாரான் பக்ஷாம்சிரஜோ வாசாம் சிச்சாசுர பிரயச்ச தேவதேவாய எச்சேஷான் உபபுஞ்சச. நீ எதை வேணா அனுபவி, ஆனால் பகவானுக்கு சமர்ப்பணம், பகவான் தான் இதை எனக்கு கொடுத்தான், அதனால நான் பகவானுக்கு இதை சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நல்ல கந்தங்கள், நல்ல பக்ஷம், நிறைய பக்ஷம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா, தப்பு கிடையாது. நிறைய பக்ஷணத்தை பண்ணி பெருவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாமே. இல்ல சிரஜோ வாசாம்சி நல்ல வஸ்திரங்கள்லாம் ஆனால் தப்பு கிடையாது, பெருமாளுக்கும் வஸ்திரம் சமர்ப்பிச்சுட்டு அந்த பெருமாளுடைய சேஷமாக அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கலாமே நாம. எத்த எத்த ஜதே பிரீத்தர் விஷயே, இப்ப வேடிக்கை என்ன கேட்டா, விஷயங்கள்ல அழகா ஒரு வழி கத்து கொடுத்துருக்க, விஷயங்கள்ல ஆசை விட மாட்டேங்கிறது. ஆனால் அந்த ஆசையை வச்சுட்டே பகவானை சேவிப்பதற்கு அதை வாய்ப்பாக்க சொல்ற. நமக்கு எந்த விஷயத்துல ஆசையோ, சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆசையே ஒரு வாய்ப்பாக வைத்து கொண்டு சக்கர பொங்கல் பண்ணி பகவானை சமர்ப்பிக்க சொல்ற, அதுக்கப்புறம் நாமளும் சாப்பிடலாம், அப்ப நமக்கும் கிடைச்சிரும். அதே சமயம் ஒரு அழகான ஒரு தர்மம் அதுவும் நடந்து போயிடும். எத்த எத்த ஜதே பிரீத்தர் விஷயே திதிஜேஸ்வர தத்தம் அச்சுதமுத்திஷ்ய விப்ரேபிய பிரதிபாதைய. உனக்கு என்னென்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அனுபவிக்கணும்னு தோன்றதோ அதை பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு நாலு பேருக்கு கொடு, அத பிராமணர்களுக்கு கொடு, கோஷ்டிக்கு கொடு. இப்ப அதுக்காட்ட வசதியான தர்மம் எதுவும் கிடையாது. நீ சாப்பிடு வேண்டாம்னு சொல்லல, கோஷ்டிக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிடு இதுவானாலுமே. சர்வபூதேஷு கோவிந்தோ பகுரூபோ வியவஸ்தித இதி மத்வா மகாபாகோ சர்வபூத ஹிதோ பவ. எல்லா உயிரினங்களுக்குள்ளயும் கோவிந்தன் இருக்கான், பகவான் இல்லாத இடமே கிடையாது. அதனால எல்லாருமே வேண்டி வாழ்தான். யாருக்கு கொடுக்கணும் கேட்டா, எல்லாருக்கும் யாருக்கு கொடுத்தாலும் பகவானுக்கு கொடுத்ததுதான் சமானம். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்கான் இல்லையா. எல்லாருக்கும் நல்லது பண்ணு, எல்லாரையும் பூஜை பண்ணு, தப்பு கிடையாது. பூஜை பண்ணுன்னா கௌரவத்தோட நடத்து அப்படின்னு அர்த்தம். இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கோபம் வராது. இது ஜானவத கோப தவ குத்திர பவிஷ்யதி. இந்த ஜானம் வந்துருத்தனா உனக்கு கோபங்கிறதே வராது. ஏன்னா ஆசைன்னு வந்து அடுத்தது கோபம் மாறும். நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டோம், அதை நடக்கலன்னா அடுத்தது கோபம் ஆயிடும். அந்த கோபம் வராம இருக்கிறதுக்கு வழி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இதை சொல்றேன். அப்புறம் ஆசையே வராம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டா, ஆசையே வராம இருக்கிறதுக்கு வழி மகரிஷிகள் வழி இருக்கட்டும், ஆசை வந்தா என்ன பண்றதுங்கிற வழி இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மெதுவா அதை பாத்துக்கலாம். பகவத் சாசனாலம்பி பகவத் சாசன பிரிய பகவத் பக்தி மாதாய வத்ச பாகவதோ பவா. வத்ச குழந்தாய், ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. என்ன கேட்டா, என்ன ஆனாலுமே பகவான் விடக்கூடாது. ஆசைப்பட்டாலும் பகவான் விடக்கூடாது, கோபப்பட்டாலும் பகவான், எதுக்குமே பகவான் தான் முக்கியம். எதை செஞ்சாலும் பகவானே அனுசரிச்சுதான் செய்யணும், சாஸ்திரம் சொன்னா செய்யணும். பகவத் சாசன ஆலம்பி, சாஸ்திரம் சொல்லித்தா அதை செய்யறேன். ஆசைப்பட்டவங்கிறதுக்காக சாஸ்திரத்தை மீறி ஆசைப்பட்டு நான் பகவானுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. சாஸ்திரியமான ஆசை, அந்த சாஸ்திரியமான ஆசை தான் பகவானுக்கு கொடுக்கணும். சொல்லுவா இல்லையா, எனக்கு சக்கர பொங்கல் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, துர்ஜோதனம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ஏகாசிரியர் துர்ஜோதனம் பண்ணி அப்படின்னு சொல்லக்கூடாது. பகவத் சாசன அலம்பி, பகவத் சாஸ்திரத்தை மதிச்சுக்கும். பகவத் சாசன அப்பிரியா, பகவானுடைய சாஸ்திரத்துல பிரியம் வை, அது நல்லதுதான் சொல்லும், அது உனக்கு பிடிக்கணும். அப்படி வச்சுட்டு பகவத் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு ஆசைப்பட்டு, பகவத் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு அதை பகவானுக்கு சமர்ப்பிச்சு, பகவத் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு அதை நீ அனுபவிச்சுன்னு இருக்கலாம். எல்லாமே சாஸ்திரத்துக்கு உட்பட்டு. சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் திருவாராதனத்துல சொல்றார், பெருமாளுக்கு என்னென்ன திரவியம் சமர்ப்பிக்கலாம், என்னென்ன ஆகாரம் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டா, சாஸ்திரி யானி அப்படிங்கிறார். சாஸ்திரியமா என்ன இருக்கோ அதை சமர்ப்பிங்க பெருமாளுக்கு. பெருமாளுக்கு நான் எது வேணா ரொம்ப பக்தியோட சமர்ப்பிக்கிறேன், அசாஸ்திரியமான ஒருத்தர் சமர்ப்பிக்க ஆரம்பிக்காதுங்கிற. அதனால இதான் வழி. பஜஸ்வபாவேன விபும் பகவந்தம் மகேஸ்வரம் ததோ பாகவதோ பூத்வா பவபந்தா விமோக்ஷதே. அது மாத்திரம் இல்லை, இதுதான் பாகவதோ பவன். ஒரு பாகவதன்னா இதான், பாகவதன்னா பகவானை சேர்ந்தவன், பகவானை சேர்ந்தவனுக்கு எல்லாமே பகவான் தான். அவன் அனுபவிச்சாலும் நல்லா சந்தோஷமா இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகம் தான் நினைப்பான்.
அந்த மாதிரி நீ அந்த மாதிரி நினைச்சுக்கோ. உண்மையில என்ன பண்ணணும் கேட்டான்னா, தியானம் பண்ணணும். 24 மணி காலம் பகவானையும் நினைச்சு தியானம் பண்ணணும். அது முடியல. தத்த சித்தம் சமாவேஷ்டம் ந சக்னோதி பகவான் நிதி தத் அபியாச பரஸ்தஸ்மின் குறியோகம் திவானிசம். ஆனா பொதுவா ஒரு கேள்வி வரும், பகவானையே நினைச்சுட்டு இருக்க முடியலையே, எதுக்கெடுத்தாலும் பகவான் நினைச்சுக்கணும் நினைலையே அப்படின்னா அது முடியாது. அதுக்கு பகவத்கீதையிலே பகவான் ஒரு வழி சொல்றாரு. அது அப்படியே நினைச்சிருக்க முடியாது, முதல்ல அதுல அபியாசம் பண்ணிக்கோ. எப்பப்போ முடியுமோ அப்பப்போ அதை அப்படி பண்ணி அதை அபியாசம் பண்ணிக்கோ. முதல்ல அபியாசம்னா பயிற்சி. இது அப்படியே பண்ணிட்டே வந்தான்னா பழக்கம் ஆயிடும் கடைசியில. இது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டானா விட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொன்னா விட்டு போயிடும். என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல பெரியவாள் என்ன பண்ணுவான்னு கேட்டா, பால் அப்படின்னா அது கூட பெருமானுக்கு சமர்ப்பிச்சிருவான். பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் பால். காத்தால திருவாராதனம் மாத்திரம் இல்லை, மத்தியானம் வேற ஏதாவது சாப்பிடணும்னு வந்தாலோ இல்ல ராத்திரி வேளையில பால் சாப்பிடணும்னு வந்தாலோ எதுவானாலுமே பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடுவா அப்படின்னு கொள். அதனால அது அபியாசம் பண்ணிக்கோ நன்னா. தத்ராபிய சமர்ச்சவத கிரியா யோகோ மகாத்மனா பிரம்மணா எஸ்வமாக்கியதா தன்மனா சததம் பவ. அபியாசம் பண்ண முடியல அப்படின்னா அப்ப கிரியா யோகம் பண்ணு. பகவானை குறிச்சு என்னென்ன அனுஷ்டானம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவா. ஆசை இசையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நித்தியகர்ம அனுஷ்டானங்கள் இன்னும் என்ன விரதங்கள் ஜபங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணிடுவார். கரோஷி யானி கர்மாணி தானி தேவே ஜெகத்பதவ் சமர்ப்பய சுபத்ரந்தே தத கர்ம பிரகாசிசி. என்னென்ன பண்ணாலும் எது பண்ணாலுமே சரி அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுன்னு நினைச்சுக்கோ. சாப்பிட்டா கூட ஆகாரம் கூட சாப்பிட்டு எழுந்து முடிச்ச உடனே அது கூட பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவார். பகவானுடைய விஷ்ணுவுக்கு இது அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்தமிச்சசி தைத்தியேந்திர கர்மணா மத சேர்ப்பலம் ததஸ்தம் அபியர்த்தையே சேஷம் தத கர்ம பலோதயா. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ, நிறைய அனுபவிக்கணும்னு தோன்றது, அவ்வளவுதானே. நன்னா தாராளமா அனுபவிச்சுக்கோ. அனுபவிச்சு அது பகவான் கிட்டே கேட்டு வாங்க. முதல்ல யாருக்கு ஒன்னொன்னு யார்கிட்ட கேட்டு வாங்கணும், சட்டுன்னு கிடைச்சிடாதே. கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு உபாயம் பண்ணணும் இல்லையோ. என்ன உபாயம் பண்ணுதுன்னா பகவான் கிட்ட கேட்டு வாங்கு. அதுலேருந்து ஆரம்பிப்போம். முதல்ல நமக்கு விருப்பம் நிறைய பைசா வேணுமா, அப்ப பெருமாளை குறிச்சு நித்தியம் சாசனம் சொல்லி பெருமாளே எனக்கு நிறைய பைசா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கும். அதுலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ அதுக்கப்புறம் தான் கடைசியில பைசாவெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது பின்னாடி வரும். தயா சதத்தை சொல்றது இல்லையா, பெருமாளுடைய தயா. பெருமாளுடைய தயங்கிறது முதல்ல கேட்டதை கொடுக்கும் அப்படின்னு. அதிவிதி சிவைஹி ஐஸ்வரி ஆத்மானுபூதி ரசைர் ஜனானு அஹிருதயமிகோ பச்சந்தியம் அசங்கதசார்த்தினியும். முதல்ல இந்த வேணும் அது வேணும் அது வேணும் தான் கேட்பான். கடைசியில் அசங்க தசார்த்தினியும் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற ஸ்திதி அப்புறம் வரும். முதல்ல இது வேணும் அது வேணும் கொடுக்குறோன் பகவான் தானே. அந்த பகவான் பக்கத்தில் வரும்போது கடைசியில் எனக்கு பகவானே வேற எதுவும் வேணாம் நீ இருந்தா போறோம் அப்படின்னு வரும். அது வரத்துக்கு முன்னாடி முதல்ல பகவான் கிட்டதான் கேட்டு வாங்கணும். யோ அர்த்தம் இச்சதி தைத்தியேந்திர ச சமாராத்திய கேசமம் நிசம்சயம் அவாப்னோதி துத்துமாறு வயதாந்தபா. யாருக்கு நல்ல ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசையோ அவா பகவான் கிட்ட கேட்டா ஐஸ்வர்யம் நிறைய கிடைக்கும். வா பாரு துந்துமாறன் அப்படின்னு ஒரு மகாராஜன் இருந்தான். அவன் அதை தான் பண்ணான். பகவான் கிட்ட ஐஸ்வர்யம் வேணும் கேட்டா நிறைய ஐஸ்வர்யம் கிடைச்சது. அவங்க அதை எடுத்துக்கோ. அத்ரிகேக சமத்பூதம் தத்தாத்ரேய சுரூபிணம் ராஜ்ய மகாராஜ்ய கோவிந்தம் கார்த்தவீர் யஸ்தாத்தவானே. என்னுடைய ராஜ்யத்துல நான் இட்டதுதான் கட்டளை இறக்கணும். எங்க போனாலும் என்னுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லிச்ச. என்னுடைய சாசனம் செல்லணும் அப்படின்னு கார்த்தவீரன் ஆசைப்பட்டான். அதுக்காக தத்தாத்திரேய பகவான் அவரை அவன் ஆராதிச்சான். தத்தாத்திரேயனுடைய பக்தனா இருந்தான். கடைசியில் அப்படியே பணம் கிடைச்சிருத்து அவனுக்கு. அவன் ராஜ்யத்தை யார் தப்பு பண்ணாலும் பற்றி அவன் முன்னாடி போய் நிற்பானான் கார்த்தவீரியங்கிறவன். யார் நல்லது பண்ணாலும் அவகிட்ட போய் நின்று அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பான். யார் தப்பு பண்ணாலும் பற்றி அவன் முன்னாடி போய் நிற்பானோ. அதாவது அந்த காலத்துல பாருங்க, அதாவது கம்யூனிகேஷன் எதுவும் கிடையாது. ஆனா இவனுக்கு தெரியும்படி அது நடந்துடும். அது பகவான் கிட்ட இவன் கேட்டு வாங்கின வரமுது தத்தாத்திரேய பகவான் கிட்ட. அப்போ ராஜ்யம் நன்னா பண்ணணும்னு ஆசைப்பட்டவன் பகவான் கிட்ட கேட்டு வாங்கினான். தர்மம் கிருஷ்ண பிரசாதேன முர்கலோ ஜாதலி குனிகி. முர்கலன்னு பகவானுடைய அனுகிரகத்தினாலே தர்மத்தை வாங்கினான். எனக்கு தர்மத்துல சிந்தை இருக்கணும்னா அது கிடைச்சது. பிராபுரண்ய ததா காமான் நரேந்திரா நகுஷாதயா. இன்னும் எத்தனை பேர் கதை சொல்லணும்பா. பகவான் கிட்ட பலன் கேட்டு வாங்கினா, என்ன பலன் வேணாலும் அந்த பலனை கேட்டு வாங்கினவா. நகுஷா ஜனகா சுத்வஜா நாம ஜனகா சமிதி துவஜா தர்மத்வஜான்னு கதை லிஸ்டே சொல்றாருங்க. இப்ப எல்லாரும் பகவான் கிட்ட கேட்டு வாங்கினவாதான். ததா முக்திம் கேசவா ராதனாத்கதா. அதுல சில பேர் மோட்சத்தையே கேட்டு வாங்கியிருக்கான் பகவான் ஆராதனை பண்ணி.
அப்ப சின்ன பலன்ல இருந்து அஞ்சு பெரிய பலன் வரைக்கும் பகவான் கொடுப்பான் இல்லையா? அப்ப அவன்கிட்ட கேட்டு வாங்கிடும், கேட்டு வாங்கினா இதை பழக்கப்படுத்திக்கும். பகவானே எனக்கு இது வேணும் இது வேணும்னு சொல்லிடும். அதை பழக்கப்படுத்தினானா மெதுவாக நமக்கு எல்லாம் வேண்டாங்கிற ஸ்திதி வரும். ததா அந்நே முனையோ தைத்த ராஜா நஷ்ட சகஸ்திரசா பிராபர் முக்தி. இது நான் வெறும் கதை சொல்ல, எல்லாரும் இந்த வழிதான் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பா, இது வேணும் அது வேணும்னு கேட்பா, அதை அனுபவிப்பா, கடைசியில எம்பெருமானே நீ இருந்தா போறோம் அப்படின்வா. அதனால யதாஹிக்ஷுதோ வன்னிஹி தமோஹானிம் ததாத்தியனாம் சீதஹானிம் ததான்யேஷாம் சேதம் சேதாபிலாஷினாம் கரோதி க்ஷுதிதானாம் ச போஜ்யபானம் ததோத்கடம். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருப்பா. தீ இருக்கும் இல்லையோ, தீ என்ன பண்ணும்? யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுக்கும். அந்த தீயை அதையே விளக்கா ஏற்றி வச்சோம்னா ஆற்றுல இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் போயிடும். அதையே கொஞ்சம் தீயா கொளுத்தி விட்டோம்னா நமக்கு குளிர் காயலாம். நமக்கு குளிர் இருந்தா அந்த குளிர் காலத்துல ரொம்ப குளிர் அதிகமா இருக்கா, தீயில தான் காய்ச்சிப்பா, அது மாதிரி காய்ச்சிடும். அதே சமயம் அதே தீயே உள்ளுக்குள்ள உஷ்ண ரூபத்துல இருந்து சரீரத்துக்குள்ள நம்ம ஆகாரத்தை எல்லாம் தகிக்க வைக்கிறது. அதே தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில ஏத்துறதுக்காக வியர்வை ரூபமாக அது உண்டாக்குறது. இப்படி எத்தனை பண்றது? ஒரு அக்னிக்கே இத்தனை இருக்கும்போது பகவானுக்கு எவ்வளவு இருக்கும்? யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பான். ததைவ காமான் பூதேசா ச ததாதி ஏசிதான் ததேத தகிலம் ஜாத்வா எத்த வேஷ்டம் சுணுஷ்வதது கல்பத்ருமாதிவகரே ஹே எத்தே மனசு வர்த்ததே. அதனால இதை மனசை வச்சுக்கோ, நான் முதல்ல சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்றேன். என்ன ஆனாலும் சரி பகவானை மறக்காத. எனக்கு அப்படியே பகவானை நினைக்கவே முடியலையே, எனக்கு வெளி விஷயத்துலதானே என் மனசெல்லாம் ஈடுபட்டுன்னு இருக்கு, போகத்துலதானே என் மனசுல ஈடுபட்டுன்னு இருக்குன்னா அந்த போகத்துல ஈடுபட்டுன்னு அந்த மனசோடு கூட பகவானை நினைச்சுக்கும். அந்த போகத்தை பகவானே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட வேண்டிக்கோ. பகவான் கொடுத்தப்புறம் பகவானே நீதானே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சுக்கோ. அதுக்கப்புறம் அதை அவனுக்கே அர்ப்பணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீ அனுபவிச்சுக்கோ. எல்லா எல்லா இதுலையும் நீ அனுபவிக்கும் போதும் பகவானுடைய அனுகிரகங்கிறத நினைச்சுக்கோ. என்ன ஆனாலும் சரி, எந்த கஷ்டமோ எந்த சுகமோ எது வந்தாலும் பகவானை கைவிடாதே, பகவானை மறந்து விடாதே, பகவானை நினைச்சுக்கோ. இதுதான் பரமஸ்ரேயஸ். இது இருந்தா நமக்கு இருக்கக்கூடிய காமம் கோபம் எல்லாமே மெதுவாக மாறிவிடும் அப்படின்னு பிரகலாதன் உபதேசம் பண்றார். இந்த சுதர்சனாழ்வாருடைய ஸ்துதி, அதை தொடர்ந்து இந்த உபதேசம், அடுத்து இன்னொரு உபதேசம் இருக்கு, அதை நாம அப்புறம் பார்க்கலாம். அது 82வது அத்தியாயத்துல ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்யபிசம்ஷ்டுத அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிநும ஷஷ்டி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மஹிம் மஹிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்த சுகினோ பவந்து. கவிதாக்கியசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.